லேப்டாப்போ இல்ல பிசிலயோ கனெக்ட் பண்ணி நீங்க உங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு சொன்னா கூகுள் மீட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கேமரா குவாலிட்டியில எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை கேமரால கனெக்ட் பண்ணி நீங்க டைரக்டா வந்து லைவ்ல அந்த லேப்டாப் இல்ல பிசில வந்து பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த கார்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றத நாங்க வந்து உங்க கூட ஷேர் பண்ணி போறோம். இது வந்து எப்படின்னா இதில் யூசர் மேனுவல் வச்சு தான் தூத்துருக்காங்க. யூசர் மேனுவல் என்ன இருக்குன்னு வச்சு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடு முன்னாடி சைடு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பின்னாடி சைடு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இதான் அது கார் போட்டது யூசர் மேனுவல். இதான் இந்த வீடியோ கேப்சர் கார். இப்போ இதான் அடுத்து பாட்டுறது. இது கம்பெனி மாடல் மாதிரி இதெல்லாம் வந்து பாருங்க. காங்கோ அந்த கம்பெனி HDMI வீடியோ கேப்சர். இந்த அவுட்புட்டு இது இன்புட் அது இந்த பின்னாடி அந்த அந்த கேபிள் HDMI போர்ட். HDMI போர்ட்ட சொருகிறது வந்து அந்த கிராமத்து தோற்று தானே. இது வந்து அந்த நம்மளோட கம்பெனி பேர் தோற்று தானே. அதுக்கப்புறம் பின்னாடி சைடு வந்து கொடுத்து தானே. உங்கள்கிட்ட ஓடிஜி கேபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ஃபோனில் கூட கனெக்ட் பண்ணி லைவ் பண்ணலாம் கேமராவில். ஆமாம், ரெண்டு இது இருக்குங்க. ஒன்று குட்டியாக வர்றதும் இந்த இது மாதிரி பின்னாடி இந்த ஒரு இதே மாதிரி வர்றதும் கிளிக் பண்ணி ஃபோன் ஒட்டே இப்போ நம்மளை இதை இப்போ அந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்ணி பாடலாம். இப்போ இது நம்ம சொல்லி பார்க்கலாம் எப்படி இருக்குது. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி இந்த கார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ட்ரைவரை வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பேசுகிறத வந்து நான் மானிட்டர்லேயே பார்க்கலாம். இல்லை மானிட்டரில் டிவியில் பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருவோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அங்கே கேமரா வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப வந்து ரெடி காமிக்கிறது பாருங்கள். வந்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பேர் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னா வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். லைவ் ரெக்கார்ட் பண்ணதை இந்த மாதிரி நீங்க வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க நாங்க வந்து லைவ் ரெக்கார்ட் பண்ணதை. இந்த மாதிரி நீங்க மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க கேமராவில் கனெக்ட் பண்ணி லைவ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்.
Bye friends.